வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூவி பைட்ஸ் டாப்பிக்கில் இப்போது ரீசெண்டாக படங்கள் பற்றி இருக்கிற சில அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கிற விக்ரம் படத்தோடைய ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் வீடியோ பற்றியும் அந்த படத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுடைய லிங்க் இருக்கு மறக்காம போய் பாருங்க இந்த மூவி பைட்ஸ் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் ஆக்டர் கார்த்தி நடிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரிலீஸ் ஆன கைதி ஸோ கைதி படத்தை பற்றி இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கைதி படம் வர நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது இந்த கைதி படத்தோடைய ஜாப்பனீஸ் போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சொல்ல போனா படத்தோடைய ஜாப்பனீஸ் போஸ்டர்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜப்பான்ல இந்த கைதி படம் வந்து கைதி டில்லி அப்படிங்கிற தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஆக்டர் கார்த்தியோடைய கெரியரில் அவருடைய ஒரு படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கைதி படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இந்த நவம்பர் மந்த் வந்து ஜப்பானில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஜப்பான்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக்டர் சூர்யா நடித்து அமேசான் பிரைமில் ஆன ஜெய்பீம் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு படத்தில் ஆக்டர் மணிகண்டன் ஆக்டர்ஸ் லிஜோ இவங்க தான் ராஜா கண்ணு செங்கண்ணி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க ஸோ ரியல் லைஃப் ராஜா கண்ணு அவருடைய மனைவி பேர் வந்து பார்வதி ஸோ பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு வீடு கட்டித்தரதாக சொல்லியிருக்காரு பார்வதியுடைய நிலைமையை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணி ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தரதாக வாக்கு கொடுத்துருக்காரு ஸோ ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பல வருஷமா நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு அந்த வகையில் இந்த உதவியும் ஒரு பெரிய உதவி வரவேற்கக்கூடியது இந்தியன் டூ படத்தை பத்தின ஒரு அப்டேட் போயிட்டு வந்திருக்கு இந்த இந்தியன் டூ படத்தோடைய ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து விக்ரம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் வந்து ராம் சரண் ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த இந்தியன் டூ படத்தோடைய ஷூட்டிங் டிசம்பர் மந்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க ஏற்கனவே இந்த இந்தியன் டூ படத்தோடைய ஷூட்டிங் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் இன்னும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னுமே சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு உலகநாயகன் கிட்டத்தட்ட நூறு நாள் கால்ஷீட் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது ஸோ பிளான் பண்ண மாதிரி மீதி இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஷூட்டிங்கை முடிச்சு நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மூவி டீம் பிளான் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த இந்தியன் டூ ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸோ இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக நடந்து நெக்ஸ்ட் இயர் இந்த இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஆக்டர் துல்கர் சல்மானுடைய நடிப்பில் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக வர நவம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படம் குரூப் ஸோ இந்த குரூப் படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த குரூப் படத்தோடைய டீசர் ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இப்போது இந்த குரூப் படத்தோடைய ட்ரெய்லரை வந்து பார்த்திங்கன்னா வர நவம்பர் பத்தாம் தேதி துபாயில் புர்ஜ் கலீஃபாவில் ப்ளே பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ புர்ஜ் கலீஃபாவில் ப்ளே பண்ண போகிற ஃபஸ்ட்டு மலையாள ஃபிலிம் குரூப் தான் தல அஜித் குமார் நடிச்சிருக்கிற வலிமை படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஸோ ஏற்கனவே இந்த வலிமை படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் வலிமை இன் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கிற தல ரசிகர்கள் வந்து வலிமை படத்தை ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த வலிமை படம் வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிமா ரிலீஸ் ஆக போதா இல்லை வெறும் தமிழில் மட்டும் ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறது தெரியல கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து படத்தோட அப்டேட்ஸ் வரும்போது நமக்கு தெரிய வரும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பேன் இந்தியா ஃபிலிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க டேரக்டர் விஜய் மெல்டனுடைய இயக்கத்தில் ஆக்டர் விஜய் ஆண்டனி வந்து மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சரத்குமாரும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா சொல்லப்படுது படத்தில் விஜய் ஆண்டனி சரத்குமார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் அகைன்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற இந்த டைட்டில்க்கு ஒரு முக்கியமான மீனிங் இருக்கு அப்படின்னோ படத்தில் எதுக்காக ஹீரோவுக்கு மழை பிடிக்காது அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே சொல்லாமல் படத்துடைய கிளைமேக்ஸ் எண்டில் தான் ஆடியன்ஸ்க்கு தெரிய வரும் அப்படின்னுமே படத்தோடைய டைரக்டர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் இருந்தால் மறக்காமல் அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்